குருவான திருப்பெரும்பருளை மனதில் நிறுத்தி லங்காஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை முதல்கண் பகிர்ந்து கொள்கின்றோம். இவருடம் திருக்கார்த்திகை கார்த்திகை விளக்கீடு உற்சவம் வருகின்றது. அதனை பற்றி சற்று நாம் நோக்குவோம். இன்றைய தினம் இறைவனை ஜோதி வடிவாக வழிபடுவது தொன்றுதொட்டு இருந்து வரும் மரபாகும். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி என மாணிக்க வாசக பெருமான் குறிப்பிடுகின்றார். நினைத்தால் முத்தி தரும் திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதி வடிவாக தோன்றினார். இதை நினைவுகூறும் விதத்தில் தான் ஆன்றதோடும் கார்த்திகை தீபத்தின் போது திருவண்ணாமலையிலே அந்த மலை உச்சியிலே மகாதீபம் ஏற்றப்படுகின்றது. தீப வழிபாடு என்பது நீண்ட நெடிய காலமாக நடைமுறையில் இருந்து வந்துள்ளது. வடநாட்டில் தீப வழிபாடு என்பது தீபாவளி என்றும் தெற்கே கார்த்திகை தீபம் என்றும் கொண்டாடப்படுகின்றது. தேவார ஆசிரியர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் மயிலாப்பூரில் பாடிய திருப்பதிகத்திலே பூம்பாவாய் என்ற பெண்ணுக்கு உயிர் கொடுப்பதற்காக பாடிய போது கார்த்திகை விளக்கீடு காணாது போதியோ பூம்பாவாய் என்று கூறியுள்ளார். இந்த பதிகத்தினுடைய காலத்தினை நாம் வைத்து பார்க்கும்போது கிபி 7-8 நூற்றாண்டில் இருந்தே கார்த்திகை வழிபாடு மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது இதிலிருந்து உறுதிபடுகின்றது. இந்த தீபத்தின் நடுவிலே மகாலட்சுமியும் ஒளியிலே சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதியும் எழுந்தருள்வதாக ஐதீகம். இந்த ஐதீகத்தின் பிரகாரம் முப்பெரும் தேவியரையும் நாம் இந்த தீப கார்த்திகை தீப நாளிலே வழிபடுவதாக அவருடைய திருவருளை பெறுவதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. இன்னொரு வகையிலே அடிமுடி தேடிய வரலாற்றும் இதற்கு உண்டு. அதை பற்றி நாம் சிறிது நோக்குவோமானால் படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவுக்கும் காத்தல் கடவுளாகிய திருமாலுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற ஒரு போட்டி ஏற்பட்டது. அதன்போது சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக தோன்றுகின்றார். இருவரில் யார் எனது அடியையோ அதாவது பாதம் முடியையோ தலைப்பகுதியையோ காண்கின்றீர்களோ அவர்களே பெரியவர் என்று இயம்புகின்றார் சிவபெருமான். உடனே திருமால் வராக உருவம் எடுத்து திருவடிகளை காண செல்கின்றார். அதுபோல் பிரம்மா அன்னைப்பச்சி உருவம் எடுத்து திருமுடியை காண பறக்கின்றார். ஆனால் இருவரும் அடியையோ முடியையோ காணாது அகங்காரம் அழியப் பெற்றவர்களாக சிவபெரும்பொருளே உலகின் முழு முதல் பெரும்பொருள் என்பதை உணர்ந்து கொண்டனர். தங்களது பிள்ளையை பொறுத்து அருளுமாறு சிவபெருமானை பிரார்த்தனை செய்கின்றனர். அச்சமயத்திலேயே சிவன் சிவலிங்க திருவுருவத்தோடு ஜோதி புலம்பில் இருந்து வழிபடுகின்றார். அப்போது திருமால் பிரம்மா இருவரும் சிவபெருமானை வழிபட்டு உண்மை ஞானம் பெற்றனர். ஜோதி புலம்பு அருணாசலமானது. அதுபோலவே அதிலிருந்து தோன்றிய சிவலிங்கம் அருணாசலேஸ்வரர் ஆகின்றார். இந்நிகழ்ச்சியை நினைவுகூறும் விதத்தில்தான் கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகின்றது. மாதந்தோறும் கார்த்திகை விரத நாள் வருகின்றது. இருப்பினும் கார்த்திகை விரதத்திலே வருகின்ற கார்த்திகை தினத்தை திருக்கார்த்திகை என்று குறிப்பிடுவர். இந்த விரதம் இருப்பது எப்படி என்பதை நாம் சற்று நோக்க வேண்டும். அதாவது கார்த்திகைக்கு முதல் நாள் வந்து அதாவது பரணி நட்சத்திரம் அன்று இருக்கும். அன்றைய நாளிலே பகலில் ஒருவேளை மட்டும் உணவை உட்கொள்ள வேண்டும். அடுத்த நாள் கார்த்திகையில் அன்று குளித்து நீராடி ஆலயம் சென்று இறை வழிபாடு இயற்ற வேண்டும். அதனைத் தொடர்ந்து மாலை பூஜைகளிலே கலந்து கொண்டு மறுநாளாகிய தினத்திலே மறுநாள் காலையிலே எழுந்து எமது கடன்களை முடித்து ஆலயம் சென்று வழிபாடு இயற்றியதன் பின் வந்து ஓர் பாலை அருந்தி அந்த பாரணையை முடிக்க வேண்டும் என அங்கே விரதகல்பத்திலே கூறியிருக்கின்றார்கள். இந்த கார்த்திகை விரதத்தை நாம் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் சுகபோகமான ஒரு வாழ்வு கிடைக்குமா? இந்த விரதத்தை 12 கடைப்பிடித்து நாரத மகாரிஷிக்கு சப்த ரிஷிகளுக்கு மேலான ஒரு பதவியை அடைந்தார் என்பதும் ஒரு வரலாறு. தொடர்ந்து இந்த வீடுகளிலே பௌர்ணமியோடு கூடிய கார்த்திகை மாதத்திலே பௌர்ணமியோடு கூடிய வருகின்ற தினத்திலே தான் வீடுகளிலே தீபங்கள் ஏற்றுவார்கள்.
அன்றைய தினம் மாலை பொழுது பௌர்ணமி சந்திரன் உதிக்கின்ற பொழுதிலே தீபமேற்றி வீட்டை சுற்றி அலங்கரித்து தீப அலங்காரங்கள் செய்து வாசலிலேயே நமது பிரதான வாசலிலே வழமை போல் நாங்கள் தீபங்கள் எல்லாம் ஏற்றுவார்கள். ஊரிலே எல்லாம் அந்த வாழைத்தண்டை நட்டு அதிலே பெரிய ஒரு தீபத்தை விட்டு ஏற்றுவார்கள். அந்த தீபத்திலே இறைவன் ஒளி வடிவமாக அங்கே இருப்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த வகையில்தான் கார்த்திகை மாதத்திலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய குமாராலய தீபமாகவும் தொடர்ந்து வருகின்ற நாளிலே அதாவது பௌர்ணமியோடு கூடிய வருகின்ற நாளிலே சர்வாலய தீபமாகவும் வீடுகளில் தீபமாகவும் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது. இதன் பிரகாரம் இந்த இரண்டாம் மூன்றாம் திகதிகளில் இவை அமைகின்றன. ஆகவே நாம் தீப ஒளியிலே இறைவனை பிரார்த்தித்து எமது இஷ்ட சித்திகளை பெற்று உய்வோமாக. லங்காசிரி நியவர் அனைவர்களுக்கும் திருவருளின் திருவருள் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.